வணக்கம் நண்பர்களே, நீங்க பாக்குறது லெட் கிரியேஷன் சேனல். நான் உங்க ஹரிபிரசாத். கேப்டன் மார்வல் 2 த மார்வல்ஸ் படத்தோட ட்ரைலரை இப்போதைக்கு அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ட்ரைலர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன டீசர் ட்ரைலர். இந்த மார்வல்ஸ் படத்துல என்னென்ன விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோவை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இந்த ட்ரைலர்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத மொத்தமா இப்ப இந்த வீடியோல பிரேக் டவுன் போட்டுருவோம். அண்ட் பிரேக் டவுன் அப்படின்னாவே கூடவே சேர்த்து எப்பவுமே சில பிளாட் டீடைல்ஸை பத்தியும் நம்ம பேசதான் செய்வோம். ஸ்பாயிலர்ஸ் எதுவுமே வேண்டாம் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. இல்ல ஸ்பாயிலர்ஸ் பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல ப்ரோ, அண்ட் ஆல்ரெடி அந்த பிளாட் லீக் வீடியோலாம் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வெல் எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை காமிச்சிருப்பாங்க. பார்த்த உடனே இது ஸ்வாடுக்கு சொந்தமான ஸ்பேஸ் ஸ்டேஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிருப்போம். பட் எல்லாத்தையுமே ஷாக் ஆகிற மாதிரி அது ஸ்வாடுக்கு சொந்தமானது இல்லை, சேபர் அப்படிங்கிற வேற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சொந்தமான ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்லயே சேபர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு டேக் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அங்க தெரிகிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்வாடோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிடையாது, சேபர் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனோட ஸ்பேஸ் ஸ்டேஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேபர் ஆர்கனைசேஷனா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்ல. வெல், இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ஆக்சுவலாக மார்வல் காமிக்ஸ்லேயே கிடையாது. படத்துக்காக எம்சியூவுக்காக இப்படி ஒரு ஆர்கனைசேஷனை புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் காமிக்ஸில் இப்படி ஒரு ஆர்கனைசேஷனே கிடையாதுங்கிறனால இதை பற்றி இப்போதைக்கு நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்ன, இதை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிற அந்த ஆர்ஜினை தெரிஞ்சுக்க நம்ம பொறுமையாக படத்தை தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஷீல்டு ஸ்வாட் மாதிரி சேபர் அப்படிங்கிறது ஒரு அக்ரானிம் தான், இதுக்கு ஒரு தனி எக்ஸ்பென்ட் ஃபார்ம் இருக்கும். அந்த எக்ஸ்பென்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பொறுமையாக படம் வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த சேபர் ஃபெசிலிட்டி இந்த ஆர்கனைசேஷனுக்கு சொந்தமான ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் இப்போதைக்கு நம்ம நிக் ஃபியூரி இருக்காரு. அப்போ நிக் ஃபியூரி ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தில் ஸ்வாட் ஃபெசிலிட்டிக்கு கீழே தான் இருந்திருப்பாரு. அங்கிருந்து எப்படி இந்த ஆர்கனைசேஷனுக்கு புதுசாக மாறிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் நிக் ஃபியூரி ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்க மாதிரியும் ஸ்பேஸில் இருக்க மாதிரி ஜஸ்ட் காமிச்சிருப்பாங்க அவ்வளோதான். பட் அவர் ஸ்பேஸில் எங்கே இருக்காரு, அவர் இருக்கக்கூடிய இடத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத எதையும் ஆக்சுவலாக அந்த போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸை பார்த்ததுக்கப்புறம் நிறையா ஃபேன்ஸ் அண்ட் நாம்பளும் ஸ்வாடோட ஃபெசிலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நாம் ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஏன் அப்படி அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா காமிக்ஸில் ஸ்வாட் அப்படிங்கிறது தான் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸ்வாடுக்கு தான் ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரிலாம் காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தில் காமிச்சிட்டு அங்கே நம்ம நிக் ஃபியூரி இருக்காருங்கிற மாதிரி காமிச்ச உடனே அது மோஸ்ட்டாக ஸ்வாடோட ஃபெசிலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நாம் ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான். பட் ஆனால் எம்சியூவில் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு பேரை வைக்காமல் இப்போதைக்கு சேபர் அப்படிங்கிற ஒரு பேரை மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போ டெக்னிக்கலாக என்ன அர்த்தம், ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸ்லேயே நம்ம நிக் ஃபியூரி சேபரோட ஆர்கனைசேஷனில் தான் இருந்திருக்காரு, நாம் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ சேபருங்கிறது தான் இப்போதைக்கு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ வாண்டாவிஷன் சீரீஸில் ஸ்வாட் அப்படின்னு இன்னொரு ஆர்கனைசேஷனை காமிச்சிருப்பாங்கல்ல ப்ரோ, அது வேறு ஆர்கனைசேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஸ்வாட் அப்படிங்கிறது இப்போதைக்கு வேறு ஒரு ஆர்கனைசேஷன், சேபர் அப்படிங்கிறது தனி ஆர்கனைசேஷன். இந்த பக்கம் ஸ்வாட் அப்படிங்கிறது இப்போதைக்கு பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். பூமியில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இல்லை வெப்பன்ஸ் ரிலேட்டடாக பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை ஸ்வாட் சரி பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே சேபர் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனாக இருக்குது, சேபர் ஸ்பேஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இப்போதைக்கு இருக்கலாம். ஸோ மொத்தமாக ஸ்வாட் சேபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எம்சியூக்குள்ளேயே ரெண்டு ஆர்கனைசேஷன் இருக்குங்கிறத இந்த ட்ரைலரில் கிளியராகவே காமிச்சிருக்காங்க. அதில் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு இப்போதைக்கு சேபர் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் இப்போதைக்கு நம்ம நிக் ஃபியூரி இருக்காரு. அண்ட் மோனிகா ராம்போவும் வாண்டாவிஷன் சீரீஸோட எண்டில் டேரக்டாக பூமியிலிருந்து சேபருக்கு தான் இப்போதைக்கு போயிருக்காங்க. அண்ட் சேபரில் இருக்க மோனிகா ராம்போ ட்ரைலரோட ஸ்டார்டிங்கிலேயே ஒரு ஜம்ப் பாயிண்ட்டை அசஸ் பண்ண போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜம்ப் பாயிண்ட் அப்படின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் கூட அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் பேரியர் தெரிஞ்ச உடனே ஒரு வேளை ரியாலிட்டிக்கு இடையில இருக்க பேரியரோ இன்கர்ஷன் ஈவெண்ட்டுக்கு இது இங்கே டீஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். பட் ஆனால் டைலாக்ல அது ஒரு ஜம்ப் பாயிண்ட் அப்படிங்கிறது கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ஜம்ப் பாயிண்ட்ல ப்ராபப்ளி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இல்லை பிரச்சனைகள் இருக்கும் போல, அதை பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு ஸ்பேஸ் சூட்டை போட்டுட்டு இந்த பக்கம் மோனிகா ராம்போ ஸ்பேஸில் இருக்காங்க. அப்போ திடீர்னு மோனிகா ராம்போ இருக்க இடத்துக்கு நம்ம மிஸ் மார்வல் கமலா கான் வந்துடுறாங்க. அதுலேயும் அந்த ஸ்பேஸ் சூட் குள்ளறையே கமலா கான் வந்துடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. மோனிகா ராம்போ இருக்க இடத்துக்கு கமலா கான் வந்துட்டாங்க. அப்போ மோனிகா ராம்போ எங்கே போனாங்கன்னு டவுட் வரும்ல, வேல் அதை நிக் ஃபியூரி கேட்பாரு. அடுத்த ஷாட்லேயே மோனிகா ராம்போ எங்கே போனாங்கிறத காமிச்சிருப்பாங்க. அவங்க டேரக்டாக ஏதோ ஒரு நிலவுக்கு போய் விழுகிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அது என்ன பிளானட்டா இல்லை ஒரு நிலவான்னு தெரியல. பட் அங்கே நிறைய கிரீ சோல்ஜர்ஸ் இந்த பக்கம் மோனிகா ராம்போவை அடிக்க வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வர கிரீ சோல்ஜர்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஷாட்லேயே இந்த பக்கம் கேப்டன் மார்வலை காமிக்கிறாங்க. கேப்டன் மார்வல் இப்போதைக்கு கமலா கானோட வீட்டில் இருக்காங்க. அண்ட் இந்த சீக்வன்ஸை தான் இங்கே மிஸ் மார்வல் சீரீஸோட போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலாக இந்த கேப்டன் மார்வல் 2 படத்தில் வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் தான். அதை தான் அங்கே கட் பண்ணி போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன நடக்குது
அப்படின்னு கேட்டீங்கன்னா மோனிகா ராம்போ, கேப்டன் மார்வல், கமலா கான் மூணு பேருமே அவங்களோட இடத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர்ல காமிச்சிருக்கிறது பிரகாரம் மிஸ் மார்வல் போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸ்ல நம்ம கமலா கான் அவங்களோட வீட்டில் இருந்திருப்பாங்கல்ல, அங்கிருந்து அவங்க டைரக்டா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, அதாவது மோனிகா ராம்போ இருந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அண்ட் அங்கிருந்த மோனிகா ராம்போ டைரக்டா நம்ம கேப்டன் மார்வல் இருந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு நிலவுக்கு போய் விழுகிற மாதிரியும் அங்க நிறைய கிரீ சோல்ஜர்ஸ் அவங்களை அட்டாக் பண்ண வர மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அதுதான் நம்ம கேப்டன் மார்வல் இருந்த இடமா இருக்கணும். கேப்டன் மார்வல் அங்க இருக்க கிரீ சோல்ஜர்ஸோட சண்டை போட்டு இருந்திருக்கலாம். அந்த இடத்துக்கு டெக்னிக்கலா மோனிகா ராம்போ வந்துட்டாங்க. அண்ட் அங்கிருந்த கேப்டன் மார்வல் அப்படியே டைரக்டா இந்த பக்கம் கமலா கானோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ சிம்பிளா ஒரு சர்க்கிள் மாதிரி கமலா கான் மோனிகா ராம்போ இருந்த இடத்துக்கும், மோனிகா ராம்போ கேப்டன் மார்வல் இருந்த இடத்துக்கும், கேப்டன் மார்வல் கமலா கானோட இடத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி மூணு பேரும் அவங்களோட பிளேஸை இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் எல்லா டைமும் இதே மாதிரி ஆங்கிள் தான் மூணு பேர் பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ட்ரைலர்லேயே ரெண்டு மூணு இடத்துல ரேண்டமா அந்த பிளேஸ் சேஞ்சஸ் நடக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிக் ஃபியூரி, மோனிகா ராம்போ இவங்க ரெண்டு பேருமே கமலா கானை மீட் பண்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த ஷாட்ல நம்ம கமலா கான் அவங்களோட பவரை யூஸ் பண்ண உடனே அவங்க டைரக்டா கேப்டன் மார்வலோட இடத்துக்கும், கேப்டன் மார்வல் கமலா கானோட வீட்டுக்கே திருப்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் கமலா கான், கேப்டன் மார்வல் ரெண்டு பேர் மட்டும் தான் பிளேஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்க மோனிகா ராம்போ வேற எங்கேயுமே போகாம கமலா கானோட வீட்லேயே இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல ஜஸ்ட் ரெண்டு பேர் மட்டும் தான் பிளேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதே மொதல் சீக்வன்ஸ்ல மூணு பேருமே அவங்களோட பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலாகவே அந்த பிளேஸ் சேஞ்சுங்கிற விஷயம் ரேண்டமாக தான் நடந்துட்டு இருக்கு, ஸ்பெசிஃபிக்காக நடக்கல. அதை மட்டும் ட்ரைலரில் கிளியராகவே காமிச்சிட்டாங்க. அண்ட் இவங்க ஏன் அவங்களோட பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கிறதுக்கான டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் பிளாட்லிக்கிலையுமே அவளுக்காக சொல்லப்படலை. அதே மாதிரி ட்ரைலர்லையும் அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் ட்ரைலரில் மோஸ்ட்டாக நம்ம கமலா கான் அவங்களோட பவரை யூஸ் பண்ணுற சமயத்தில் மட்டும்தான் அந்த பிளேஸ் சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை டீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் கேப்டன் மார்வல் இல்லை மோனிகா ராம்போ அவங்க ரெண்டு பேர் அவங்களோட பவரை யூஸ் பண்ணுறப்பெல்லாம் அந்த பிளேஸ் சேஞ்ச் நடக்கலை. ஜஸ்ட் கமலா கான் அவங்க கிட்ட இருக்க பேங்க்ல யூஸ் பண்ற சமயத்துல அவங்களோட பவரை யூஸ் பண்ற சமயத்துல தான் பிளேஸ் சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மோஸ்டா கமலா கான் போட்டிருக்க பேங்கிள்னால தான் இங்க மூணு பேர் பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்பெசிஃபிக்கா ஏன் இவங்க மூணு பேருக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பாங்க. அது என்னங்கிறத நம்ம பொறுமையா படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து மார்வல் ஸ்டுடியோஸோட லோகோல இனிஷியலா ஸ்டுடியோஸ் மார்வல் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் பிளேஸை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் மார்வல் ஸ்டுடியோஸ்னு மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர போற மூணு ப்ரோட்டகோனிஸ்டும் அவங்களோட பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்க போறாங்கிறத தான் இந்த லோகோ மூலியமா இந்த இடத்துல சூப்பராகவே டீஸ் பண்ணியிருப்பாங்க. எனிவேஸ், அடுத்த ஷாட்ல இந்த பக்கம் நிக் ஃபியூரி, மோனிகா ராம்போ இவங்க ரெண்டு பேருமே கமலா கானோட வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸ் இனிஷியலாக அந்த பிளேஸ் சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள நிக் ஃபியூரி தேடி வந்துட்டாரு அப்படின்னு உடனே ஓகே நம்மளை ஹயர் பண்ண தான் வந்திருப்பாரு போல அப்படிங்கிற மாதிரிலாம் கமலா கான் சந்தோஷமா இருப்பாங்க. அண்ட் மோனிகா ராம்போ அங்கே அவங்களோட பவர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியும் அடுத்து காமிக்கப்பட்டிருக்கும். அவங்களால லைட் எனர்ஜியை மேனிப்புலேட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. பேசிக்கா அந்த மாதிரி ரிலேட்டடான பவர்ஸ் அவங்களுக்கு காமிக்கலேயே இருந்திருக்கும். அந்த பவர்ஸ் பத்தி வேணா டீட்டெயிலா நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவங்களோட பவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்பவே இந்த பக்கம் கமலா கான் என்கிட்ட இருக்க பவரை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நானே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பதான் திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம கேப்டன் மார்வல் வந்துருவாங்க. கேப்டன் மார்வல் இருந்த இடத்துக்கு நம்ம கமலா கான் போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த டைம் கேப்டன் மார்வல் கமலா கானோட வீட்டுக்கு வந்தது ஆக்சுவலா ரெண்டாவது டைமா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல கேப்டன் மார்வல் வந்த உடனே திருப்பி இங்கேயே வந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் டயலாக்கை சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டாவது டைம் திருப்பி கேப்டன் மார்வல் இங்கே வராங்க. அண்ட் இந்த டைம் கேப்டன் மார்வலை ஃபாலோ பண்ணிட்டு ஆக்சுவலாக சில கிரீ சோல்ஜர்ஸும் பூமிக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கமலா கானோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல. ஏன்னா இந்த ஷாட்டில் மோனிகா ராம்போவை ஆக்சுவலாக ஒரு கிரீ சோல்ஜர் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் மோனிகா ராம்போ இருக்க இடம் ஆக்சுவலாக கமலா கானோட வீடு தான். ஸோ அங்கே கேப்டன் மார்வலை ஃபாலோ பண்ணிட்டு சில கிரீ சோல்ஜர்ஸும் வந்திருக்கலாம். அங்கே கிரீ சோல்ஜர்ஸோட இந்த பக்கம் மோனிகா ராம்போ அண்ட் கேப்டன் மார்வல் இவங்க ரெண்டு பேர் சண்டை போகிற மாதிரி ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கமலா கான் இந்த பக்கம் டைரக்டாக கேப்டன் மார்வல் இருந்த இடத்துக்கே திருப்பி போயிடுறாங்க. அங்கேயும் நம்ம கேப்டன் மார்வல் கிரீ சோல்ஜர்ஸோட தான் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க போல. ஸோ கேப்டன் மார்வலுக்கு கிரீ சோல்ஜர்ஸோட சண்டை போடுறது தவிர வேற எந்த வேல்யூ இல்லை போல, அப்படி தான் எனக்குலாம் லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு கமலா கான் வர நானே இந்த கிரீ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆவாங்க. பட் அதுக்குள்ளேயே பக்கத்தில் இருக்க ஃபிளர்கன், ஸோ அந்த போனையே நீங்கள் கேப்டன் மார்வல் 1 படத்துலேயே பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ ஃபிளர்கன் இந்த பக்கம் அங்கே இருக்க கிரீ சோல்ஜர்ஸை அப்படியே அதோட வாய்க்குள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இதை பார்த்து கமலா கான் பயப்படுற மாதிரியும் ஃபனியான சில சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. அண்ட் மூணு பேரும் வெவ்வேறு இடத்துலேருந்து அந்த பிளேஸ் சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி இருந்தால் தான் அதனால் சில பிரச்சனைகள் வருது. பட் மூணு பேரும் ஒரே இடத்துலேருந்து அவங்களோட பவர் யூஸ் பண்ணி சப்போஸ் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் அதனால் எந்த இம்பாக்டும் கிடையாதுல்ல. மூணு பேர் பக்கத்து பக்கத்துலேயே இருப்பாங்க, பிளேஸ் சேஞ்ச் ஆகிட்டாலும் அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி தான் மூணு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி அதுக்கப்புறம் பிளான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிளாட்லிக்கிலையும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, ட்ரைலர்லையும் அதுக்கப்புறம் ஒரு சில ஷார்ட்ஸில் மூணு பேரும் நம்ம கேப்டன் மார்வல், மோனிகா ராம்போ, கமலா கான் மூணு பேரும் ஒன்றா இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ மூணு பேரும் ஒரு டீமாக ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலிடான
வேலிடான ரீசனை கொடுத்துருக்கணும். பட் அந்த வேலிடான ரீசனுக்கு பதிலாக மூணு பேர் வேறு வழியே இல்லை, ஒன்றா தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாலிடான ரீசனை ஆக்சுவலாக மார்வல் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்துச்சுன்னே வச்சுக்கலாம். அண்ட் மூணு பேர் சேர்ந்து ஒரு பிளானெட்டுக்கு போகிற மாதிரி ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. அந்த பிளானட்டோட பேர் எதையும் ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் பிளாட்லீக்கில் அதை ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாட்லீக் பிரகாரம் பிளானட் அல்டானா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்போதைக்கு இவங்க மூணு பேரும் போயிட்டுருக்காங்க. அண்ட் அந்த பிளானட்டில் இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் பேர் பிரின்ஸ் யான், அதாவது அந்த பிளானட்டோட ஒரு பிரின்ஸ் இளவரசனாக ஆக்சுவலாக இந்த கேரக்டர் இருக்க போகிறாரு. அண்ட் இந்த கேரக்டருக்கும் நம்ம கேப்டன் மார்வலுக்கும் ஆல்ரெடி கல்யாணமே ஆயிருக்குமா. அதாவது கேப்டன் மார்வல் ரொம்ப காலமாக ஸ்பேஸில் தானே சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் இந்த பிளானட் அல்டானாவுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்களாம். அப்போ ஏதோ ஒரு சின்ன ரிச்சுவல்னால நம்ம கேப்டன் மார்வலுக்கும் இந்த பிரின்ஸ் யானுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்க போகிறதா பிளாட்லீக்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேப்டன் மார்வல் டிஃப்ரெண்டான ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு அந்த பிளானட்ல இருக்க மாதிரிலாம் ரெண்டு மூணு ஷாட்டை காமிச்சிருப்பாங்க. மேபி அந்த கல்யாண ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக கூட இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த பிளானட் அல்டானாவில் யாருமே வார்த்தைகள் மூலிமா கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டாங்களாம், மியூசிக் மூலிமா தான் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்களாம். அதாவது உன்னோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் அந்த பிளானட்ல ஒருத்தர்கிட்ட போய் வார்த்தையாக கேட்க முடியாது. உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டாக தான் பாடணும். ஸோ மியூசிக் மூலிமா தான் அங்கே ஒருத்தரை ஒருத்தரை கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்கங்கிற மாதிரி பிளாட்லிக்கில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பிளானட் சீக்வன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட மியூசிக்கல் மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கும். இந்த பிளானட்டுக்கு ஏன் இப்போ நம்ம கேப்டன் மார்வல் மோனிகா ரம்போ கமலகான் மூணு பேர் வராங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்ல, வெல் அங்கே தான் படத்தோட வில்லனை கொண்டாந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் டர்பன் அப்படிங்கிற ஒரு க்ரீ ஜென்ரல் தான் வில்லனாக வர போகிறாங்க. அண்ட் இந்த ரோலை ஜேவி ஆஸ்டன் தான் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட கேரக்டரை ட்ரெய்லர்லையும் ஜஸ்ட் ரெண்டு ஷாட்டில் மட்டும் காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட்டில் அவங்களோட கேரக்டரை நீங்கள் தெளிவாகவே பார்க்க முடியும். அவங்களுக்கு பின்னாடி நிறைய க்ரீ சோல்ஜர்ஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அண்ட் அவங்க கையில் ஒரு ஸ்டாஃபை வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாஃப் கிட்டத்தட்ட ரோனன் யூஸ் பண்ண ஸ்டாஃப் மாதிரியே இருக்குல்ல. ஸோ ரோனனும் ஒரு க்ரீ ஜென்ரல் தான். அண்ட் இவங்களும் ஒரு க்ரீ ஜென்ரலாக இருக்க பட்சத்தில் அதே மாதிரி ஒரு ஸ்டாஃபை மேபி யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவங்க கையில் ஒன்றத்தை மாட்டியிருக்காங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க ஒரு பேங்கிள் மாதிரியான விஷயத்தை தான் மாட்டியிருக்காங்க. அண்ட் அந்த பேங்கிள் கிட்டத்தட்ட பார்க்க நம்ம கமலாகாந்த் போட்டிருக்க பேண்டில் மாதிரியே இருக்கா. ஸோ டெக்னிக்கலாக மிஸ் மார்வல் சீரீஸ்லேயே பார்த்துருப்பீங்க, கமலாகாந்த் போட்டிருக்க மாதிரியே இன்னொரு பேங்கிள் ஆக்சுவலாக அங்கே பூமியில் இருந்திருக்கு. அண்ட் அந்த பேங்கிள் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே தொலைஞ்சு போன ரெண்டாவது பேங்கிள் தான் இப்போதைக்கு இந்த க்ரீ ஜென்ரல் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பிளாட்லிக்லேயும் சொல்லியிருந்தாங்க. ட்ரெய்லர்லையும் அந்த பேங்கிளை அவங்க போட்டிருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பேங்கிளை யூஸ் பண்ணி மற்ற பிளானட்டில் இருக்க ரிசோர்ஸஸை ஆக்சுவலாக இந்த க்ரீ ஜென்ரல் திருட போகிறாங்களாம். எதுக்காக திருடுறாங்கன்னு கேட்குறீங்களா? வெல் ஆக்சுவலாக கேப்டன் மார்வல் 1 படத்திலே க்ரீயோட ஹோம் பிளானட் ஒன்று காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஹோம் பிளானட் ஆக்சுவலாக அழிஞ்சிருமா. அண்ட் அந்த பிளானட் அழிஞ்சதுக்கு நம்ம கேப்டன் மார்வல் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னங்கிறத நம்ம பொறுமையாக படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அழிஞ்சு போனால் அவங்களோட ஹோம் பிளானட்டை திருப்பி பழையபடி கொண்டு வரதுக்காக மற்ற பிளானட்லேருந்து இவங்க ரிசோர்ஸஸை திருடிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க கிட்ட இருக்க பேங்கிளை யூஸ் பண்ணி சில போர்ட்டல்ஸை அவங்களால ஓப்பன் பண்ண முடியுமா. அந்த போர்ட்டல்ஸ் மூலியமாக மற்ற பிளானட்டில் இருக்க அட்மாஸ்பியர், மற்ற பிளானட்டில் இருக்க தண்ணி சாப்பாடு இவங்க திருடிட்டே வராங்க. அதுபடி நம்ம கேப்டன் மார்வல் அந்த அல்டானா பிளானட்க்கு ஆல்ரெடி போயிருக்காங்கல்ல. ஸோ கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அந்த அல்டானா பிளானட்க்கு தான் அடுத்து டர்பன் கேரக்டர் போக போறாங்களாம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கேப்டன் மார்வல் அந்த பிளானட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக டர்பன் அந்த பிளானட்க்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பிளானட்க்கு போக ட்ரை பண்றாங்க. அதனால தான் கேப்டன் மார்வல் மோனிகா ரம்போ கமலாகாந்த் மூணு பேர்த்தையும் ஒன்னா கூட்டிட்டு அவங்க அந்த பிளானட் அல்டானாக்கு போற மாதிரி இந்த ட்ரெய்லர்ல காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் ஷாட்ல நிறைய சின்ன பூனை குட்டிகள்லாம் நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. வெல் டெக்னிக்கலா கிடைச்சிருக்க
காமிக்க போறாங்களாம். அண்ட் ஃபைனலா ட்ரைலரோட எண்ட்ல படத்தோட மூணு புரோட்டகோனிஸ்டும் டெர்பன் வில்லன் கேரக்டரோட சண்டை போற மாதிரி ஒரு ஷாட்டை காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா டெர்பனோட கையில அந்த பேங்கிள் இருக்கிறது உங்களால கிளியராகவே பார்க்க முடியும். நம்ம கமலாகான் கிட்ட இருக்க மாதிரியே அவங்க கிட்ட இருக்க பேங்கிளும் பர்பிள் கலர்ல க்ளோ ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் அவங்க சண்டை போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட், இனிஷியலா கமலாகான் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி டெர்பனை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட பவரை யூஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த இடத்துல இருக்க கமலாகான் திடீர்னு மோனிகா ராம்போவா மாற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் மோனிகா ராம்போ உடனே அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க. இதை பக்கம் கமலாகான் மோனிகா ராம்போ இருந்த இடத்துக்கு, அதாவது டெர்பனுக்கு பின்னாடி இருந்து நம்ம டெர்பன் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மூணு பேர் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலுமே கூட கமலாகான் அவங்களோட பவரை யூஸ் பண்ற சமயத்திலலாம் அவங்களோட பிளேஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது சண்டையில அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் நினைக்கிறேன். அண்ட் ட்ரைலரை இதோட முடிச்சிடறாங்க. ஸோ இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. பட் என்ன ஃபன்னான டோன்ல இருந்தது, கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. பட் பார்ப்போம், இது ஜஸ்ட் டீசர் ட்ரைலர் தானே. ஃபுல் ட்ரைலரில் வில்லனை பற்றி ஸ்டோரியை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா படத்தோட டோனை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது வரைக்கும் விஎஃப்எக்ஸ் ட்ரைலரில் காமிச்ச வரைக்கும் பெருசாக எங்கேயுமே பிசுறு தட்டல, அப்படியே பிசுறு தட்டுற மாதிரியே இருந்தாலும் இன்னும் படம் ரிலீஸ் ஆக 6-7 டைம் இருக்கு. அதுக்குள்ளே கண்டிப்பாக விஎஃப்எக்ஸையும் பெட்டராக மாற்றிடுவாங்க நினைக்கிறேன். ஓவராலாக இந்த படம் கட்டாயம் நல்லா இருந்தே ஆகணும். ஏன்னா கேப்டன் மார்வல் 1 படமும் ஊற்றிக்குச்சு இல்லை, கேப்டன் மார்வல் 2 கண்டிப்பாக ஹிட் ஆகணும். பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த ட்ரைலரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ட்ரைலர் பார்த்துட்டு எந்த அளவுக்கு இந்த படத்துக்காக ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரி பிரசாத், இது உங்கள் தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா.